ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போன லாஸ்ட் இயர்க்குள்ளே அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு அப்படி இருக்கும், இங்கே அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா, தமிழில் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்றது ஷார்ட்டாக ஏபி ஏபின்னு சொல்லுவாங்க. ஏபின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு ஷார்ட்டாக கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது ஏபின்னா அதுக்கு தகுந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். அதே போல் ஜாமெண்ட்ரி ப்ரோக்ரெஷன் பின்னாடி பார்க்க போகிறோம், அதில் ஜிபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஜென்ரலாக பார்த்தா அரித்மெட்டிக் சீரீஸ்னால் ஜென்ரலாக ஒரு சீரீஸ் எழுதிக்கிறேன், 2, 4, 6, 8, 10 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ 2, 4ன்றது பார்த்தா 2, 4, 8, 6, 8, 10 போயிட்டே இருக்குது. அப்போ 2ன்றது ஃபஸ்ட் டேம் T1ன்னு எடுத்துக்கலாம், டேம் 1. 4ன்றது T2, 6ன்றது T3, 8ன்றது T4, இது T5 எக்ஸட்ரா போயிட்டு TN வரைக்கும் போகும். சரிங்களா, TN வரைக்கும் போயிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போது ஃபஸ்ட் டேம்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, ஃபஸ்ட் டேம்ன்றது 2. அந்த ஃபஸ்ட் டேம் நம்ம என்ன பண்ணோம், ஏன்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் டேமை ஏ அப்படின்னு எடுத்துக்குவோம். மறக்கக்கூடாது, ஒவ்வொரு ஃபார்முலா எழுதும் போதும் அந்த ஃபார்முலாவில் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் என்ன மீனிங்னு தெரியணும். அப்போ தான் அந்த வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி செம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா, அப்போது ஃபஸ்ட் டேம் ஏ, ஃபஸ்ட் டேம்ன்றது ஏன்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, அதான் அங்கே எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ்னு என்னென்னா, அப்போ 2லேருந்து 4க்குள்ள டிஃப்ரென்ஸும், 4லேருந்து 6க்குள்ள டிஃப்ரென்ஸும், 6லேருந்து 8க்குள்ள டிஃப்ரென்ஸும், 8லேருந்து 10க்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே காமனாக இருக்கும். 2, 2, 2 எல்லாத்துமே காமனாக இருக்கும். சரிங்களா, அந்த காமன் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணால் டீன்னு மென்ஷன் பண்ணுவோம். காமன் டிஃப்ரென்ஸை டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காமன் டிஃப்ரென்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, T2 - T1 அதாவது செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம் செப்பரேட் பண்ணோம், அப்படி இல்லைன்னா T3 - T2 தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை செப்பரேட் பண்ணாலும், அதே போல் T4 - T3 ஃபோர்த் டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்ம் செப்பரேட், எல்லாமே எப்படி இருக்கும்னா காமனாக இருக்கும். சரிங்களா, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான வேல்யூ தான் வரும். இந்த சீரீஸில் என்ன வேல்யூ வரும், எந்த செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம் செப்பரேட் பண்ணாலும், தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை செப்பரேட் பண்ணாலும், ஃபோர்த்து டேர்மிலேருந்து தேர்ட் டேர்மை செப்பரேட் பண்ணாலும், ஃபிஃப்த்து டேர்மிலேருந்து ஃபோர்த்து டேர்மை செப்பரேட் பண்ணாலும், இங்கே வந்து காமன் டிஃப்ரென்ஸ்னால் நமக்குன்னா 2 தான். சரிங்களா, அந்த காமன் டிஃப்ரென்ஸ் எப்படின்னா டீன்னு செப் பண்ண குறிப்பாங்க. அப்போ டி ஈக்குவல் டு T2 - T1 4 - 2 டி ஈக்குவல் டு 2. சரிங்களா, இங்கே சரியா, இது ஒரு ஜென்ரலான இது. அதே போல் ஒரு ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த ஏபி, ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த ஏபி அப்படின்னா, இப்போ ஜென்ரல் டேர்ம்னு என்ன அர்த்தம்னா, ஒரு சீரீஸ் கொடுத்துருன்னா லாஸ்ட் டேம் டிஎன் தான் சொல்லுவாங்க. லாஸ்ட்டு டிஎன், லாஸ்ட் டேம் கண்டுபிடிக்கணும் டிஎன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டேம் கண்டுபிடிக்கிறாலும் இந்த ஃபார்மாக யூஸ் பண்ணோம். ஜென்ரல் டேம் கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஜென்ரல் டேம் டிஎன் இஸ் ஈக்குவல் டு A+N-1 × D. ஃபார்முலா எப்படி படிக்கிறேன்னு பாருங்கள், டிஎன் இஸ் ஈக்குவல் டு A+N-1 × D. A+N-1 × D ஏன்றது ஃபஸ்ட் டேமு, டீன்றது காமன் டிஃப்ரென்ஸு, என்ன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், என்ன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஜென்ரல் டேர்ம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதே போல் அடுத்த கொஸ்டின், ஃபிஃப்த்து டேர்ம் கண்டுபிடிங்க, சிக்ஸ்த்து டேர்ம் கண்டுபிடிங்க, ஃபோர்த்து டேர்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணாலும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம், டிஎன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. சரிங்களா, ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சாலும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அதே போல் ஃபிஃப்த்து டேர்ம், செகண்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம், ஏதாவது ஒரு டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, இது ஜென்ரல் டேர்ம் ஆச்சுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஏபி, அதுனா ஒரு சீரீஸ் கொடுத்தாங்கன்னா அதில் சீரீஸில் எத்தனை ஒரு, அதாவது சீரீஸ் சாரி அரித்மெடிக் ப்ரோக்ரெஷன், ஒரு ப்ரோக்ரெஷன் கொடுத்தாங்கன்னா அதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ அதனால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், ஃபஸ்ட் டேர்ம் இஸ் ஏ, லாஸ்ட் டேர்ம்ன்றது எல், காமன் டிஃப்ரென்ஸ் டி. சரியா, லாஸ்ட் டேர்ம்ன்றது எல்ன்றது இங்கே பார்த்தோம்னா, இங்கே பார்த்து இந்த சீரீஸ் அப்படி எடுத்து நான் கண்டினியூவாக போச்சுன்னா கூட காமன் ஆகுது. டிஎன், டிஎன்றது லாஸ்ட் டேர்ம், அப்போ எல் ஈக்குவல் டிஎன் எடுத்துக்கலாம். நம்ம எல் ஈக்குவல் டு டிஎன் எடுத்துக்கலாம். அப்போ டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி யூ நோ த ஃபார்முலா, A+N-1 × D. அப்போ டிஎன் பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, எல்ன்னு போடலாம், எழுதிக்கிற சைடில் எல்எல் போடலாம். ஸோ நமக்கு தேவை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் தேவை, நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் தேவை. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் என்ன, என் தான் நமக்கு தேவை. அப்போ ப்ளஸ் ஏ எந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஏ ஆகிடும், N-1 × D. சரிங்களா,
அப்போ டி மட்டும் மல்டிபிள் இந்த பக்கம் தான் டிவைடில் வந்துடும், என் மைனஸ் ஒன்று மட்டும் இருக்குது, என் மட்டும்தான் இருக்குது, இந்த மைனஸ் ஒன் இந்த பக்கம் என்ன ஆகும், ப்ளஸ் ஒன் ஆகிடும். அப்போ தேர் ஃபோர் என் ஈக்குவல் டு நம் எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன், எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஒரு சீரீஸ் எத்தனை டேர்ம்ஸ்னு கண்டுபிடிச்சு சொல்ற கொஸ்டின் கேட்டால் புரியும் உங்களுக்கு, கொஸ்டின் கேட்கும்போது புரிஞ்சிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து த சம் ஆஃப் த்ரீ கன்செக்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் கேட்கும்போது இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ புரிய எது யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதாவது தொடர்ச்சியான அடுத்தடுத்து கன்செக்டிவ்னா அடுத்தடுத்து த்ரீ டேர்ம் சம் ஆஃப் த த்ரீ கன்செக்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னா ஏ மைனஸ் டி கமா ஏ ஏ ப்ளஸ் டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா இது சரிங்களா. அடுத்தடுத்த மூணு கன்செக்டிவ் டேர்ம்ஸ் அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் டி ஏ கமா ஏ ப்ளஸ் டி. அதே போல் த்ரீ டேர்ம்ஸ் வந்தால் இப்படி த சம் ஆஃப் த ஃபோர் கன்செக்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏ மைனஸ் த்ரீ டி ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் த்ரீ டி. இங்கே பாருங்கள் மேலே ஏ மைனஸ் டி இங்கே ஏ ப்ளஸ் டி நடுவில் ஏ, இங்கே ஏ மைனஸ் த்ரீ டி இங்கே ஏ ப்ளஸ் த்ரீ டி, இங்கே ஏ மைனஸ் டி இங்கே ஏ ப்ளஸ் டி. சரி ஞாபகம் வச்சுக்கிது, ஒரு ஃபார்முலா எழுத மறந்துட்டேன் சரிங்களா. இது என்னன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஏபி, ஜென்ரல் ஃபார்ம் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ஒரு இது ஏபிஏ அரித்மெடிக் ப்ரொக்ரஷன் எப்படி இருக்குன்னா ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் டூ டி கமா ஏ ப்ளஸ் த்ரீ டி எக்ஸட்ரா போயிட்டே இருந்திருக்குமா ஒரு ஜென்ரல் ஃபார்ம். இது ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கணும்னா ஒரு அரித்மெடிக் ப்ரொக்ரஷனை ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டின்னு வரணும் சரிங்களா. ஸோ இது நான் முதல்ல எழுதிருந்த இந்த ஃபார்முலா பின்னாடி எழுதுகிறேன். இந்த ஃபார்முலா எடுத்து எங்கே எழுதுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பின்னாடி எழுதுகிறேன், நீங்கள் எழுதும்போது எங்கே எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல எழுதுங்க சரிங்களா. இந்த இடத்துல எழுதுங்க ஃபார்முலாவை, இந்த இடத்துல எழுதுங்க. பின்னாடி எழுதுனா கூட தப்பு இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துல எழுதுனா நல்லாயிருக்கும் சரிங்களா. ஓகே